நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் குரு முருகன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ரெண்டு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டில் ஒன்று வந்து பிஜேபி சம்மந்தப்பட்டது, இனி ஒன்று வந்து தேர்தல் மறு வாக்குப்பதிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது சம்மந்தப்பட்டது. ஸோ ரெண்டு பதிவையும் நீங்கள் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவீங்க நம்புகிறேன். சரி, நான் சொல்ல வந்த அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து பிஜேபி கட்சிக்காக அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் அப்படின்ற அளவுக்கு அபிஷியலாக பேசக்கூடிய ரொம்ப ஒரு திறமை வாய்ந்த பேச்சாளர் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. சரியாக கணக்கு போடுவாங்க. அவங்க போட்ட கணக்கை பார்த்து இந்த இன்டர்நெட் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. அப்படிப்பட்ட கணக்கு போட்டவங்க மது வதந்தி அவர்களுடைய ஃபினான்சியல் இது விஷயத்தை அவங்க சரியாக கணக்கு போட மாட்டாங்க. அது சரி, 8000 கோடி மக்களுக்கு 3000 கோடின்னு ஏதாவது உழப்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் கணக்கு சரியாக தப்பாக போட்டு உழப்பி பண்ணதுனால அவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து என்ன ஆகுதுன்னா பேங்க் வந்து எடுத்துக்கிட்டாங்க, கையகப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி கையகப்படுத்தும் போது அவங்க வந்து கெஞ்சி கேட்குறாங்க, சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு கெஞ்சுறாங்க. ஆனால் வந்து நடக்கலை. ஆனால் இணையதளங்கள் மூலமாக்கும் வந்து ட்ரோல், அவங்கள பற்றி ட்ரோல் நிறையா போய்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் அவங்க வந்து பிஜேபி கட்சிக்காக பேசும்போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க யோசிச்சு பார்க்குறீங்க இல்லையா? இதை பார்த்துட்டு பார்ப்போம். இப்ப நமக்கு ஒரு விதத்துல ஒரு சிலர் பிஜேபி அவங்க பிஜேபி பேசும்போது அவங்க மேல கோவப்பட்டவங்க எல்லாருமே இப்ப வந்து சந்தோஷமா கைகொட்டி சிரிப்பாங்க. ஆமா, நல்லா வந்து சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு, கடவுள் இருக்கா குமார் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அது ஒரு விதத்தில் மனநிலை. இன்னொரு மனநிலையில் ஒன்று இருக்குது, இந்த நாட்டுக்கே பொருளாதாரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொருளாதார புள்ளங்காய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். அதுலேயும் குறிப்பாக டிஜிட்டல் போர்டு தாசுன்னு ஒருத்தன் தாசெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் இவங்களாம் பள்ளிக்கூடம் கட்டிலாம் படிக்க வைக்கிறாங்களாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை தோல்வி அடைச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாடு ஏற்றுக்கூடிய பொருளாதார கொள்கை சரிங்கிறாங்க, நாடு எக்கனாமியில் நல்ல குரோத் ஆகிட்டு சொல்கிறாங்க, எல்லாம் சரி, உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற முடியலையே, நாடு எப்படி போயிட்டுருக்குது, நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? உண்மையிலே நாடு நல்லா ரொம்ப ஒரு எக்கனாமியில் ஃபாஸ்ட்டாக குரோத் ஆகிட்டுன்னு சொன்னால் உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் காப்பாற்றணும் இல்லையா? முடியல இல்லையா? ப்ளீஸ் சார் கெஞ்சுறீங்க. இது போல தான் விவசாயிகள் கெஞ்சுறாங்க, விவசாய கடன் ரத்து பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க, அம்மனமாக கெஞ்சி பார்த்தாங்க, கோமனோடு கெஞ்சி பார்த்தாங்க, மனுஷ மூத்திரம் குடிச்சு கெஞ்சி பார்த்தாங்க, மண்டை உடச்சி போராடி பார்த்தாங்க. ஆனால் என்ன சொன்னீங்க, கடன் நேர்மை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பிஜேபிக்கெல்லாம் என்னமாக பேசுனீங்க, நீங்கள் கடன் வாங்கினல சார், வாங்கினா கெட்டணும் சார், அப்படி கெஞ்சக்கூடாது சார் அப்படின்ட்டாங்க. கடன் வாங்கினீங்கல்ல, கெட்டுங்க, அரசு சும்மா கொடுக்க முடியுறாங்க. அப்போது விவசாயிகள்லாம் சாவ விட்டாங்க இல்லையா? அப்போ உங்களுக்குலாம் அது சிரிப்பாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு வலி வரும்போது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லலை இல்லையா? இது உங்களை புத்தி காட்டுறதுக்காக சொல்லலை. இதை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க, அவங்களை புத்தி காட்டுறதுடைய நோக்கமும் இல்லை, அது என்னுடைய வேலையும் இல்லை. ஆனால் தனக்கு வந்தால் ரத்தங்கிறது போலே தனக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தனுக்கு பொருளாதார ரீதியாக தாக்குதல் நடந்தால் அவனுக்கு வந்தாலும் ரத்தம் தான் அப்படிங்கிறத என்றைக்கு நீங்கள் உணர்ந்துக்க போகிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு திருந்தோம், அன்னைக்கு தான் இந்த பிஜேபி காங்கிரஸ் இல்லாத ஒரு புதிய அரசாங்கம் இந்தியா வாழும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சரி, ரெண்டாவது அந்த செய்தி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்க, ஒரு வீடியோ போடும், அதை பார்க்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். காவல்துறை தாக்குதல் நடத்துது, ஒரு பெண் மீதான தாக்குதல். காவல்துறையோட மந்திரி யார் உங்களுக்கு நல்லா தெரியும். காவல்துறை மந்திரி இதை ஒருவேளை கவனத்தில் இருந்தாங்கன்னா எந்த ஊர் எந்த சம்பவங்கிறதெல்லாம் நீங்கள் தேடிக்கோங்க. இணையதளம் முழுமைக்கும் இந்த வீடியோ தான் ஓடிக்கிட்டு இருக்குது. தேர்தல் ஒரு கிராமத்தில் மறு வாக்குப்பதிவு பயணம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை, அந்த வாக்கு எண்ணிக்கை மேலே நம்பிக்கை இல்லை, மறு வாக்கு எண்ணிக்கை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது.
என்னவோ தெரியல கூட்டணி தர்மமா என்ன எளவு கர்மம்னு தெரியல ஆனால் அவர்கள் எங்கேயுமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறதா மிகப்பெரிய வேடிக்கை. ஆனால் ஊர்வலகத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்லுவாங்க, யார் இடத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம் சொல்லுவாங்க. இந்த சம்பவம் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் இணையதளம் முழுமைக்கும் இது பரவிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் உண்மை. காவல்துறையினர் வந்து மக்களை அடிக்கிறதுக்கு, நேரடியாகவே அடிக்கிறதுக்கு உத்தரவு போடுற அதிகாரி ஏன் இப்படி இந்தியாவில் மட்டும் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டு லாக்கப்பில் பண்ணாங்க, கொலை பண்ணாங்க, கொலை தான் பண்ணாங்க, அதுக்கு நீதியரசர்களே தண்டனைலாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நடக்குது. ஏன் காவல்துறையினா கட்டுக்கடக்காத அதிகாரம் இருக்குதா அப்படின்னு ஒன்றும் புரியலை. கட்டுக்கடங்காத அதிகாரம் யார்கிட்ட இருந்தாலும் அது ஆபத்து. அது நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான், ஒரு அதிகாரங்கிறது ஒரு வரையறைக்குள் உட்பட்டு தான் இருக்கணும். சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம வாங்குற சுதந்திரமே ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் இருக்குது. சுதந்திரம்ங்கிறதே இந்த நாட்டினுடைய கொள்கைகளை, நாட்டினுடைய முக்கிய சட்டத்திட்ட விதிமுறைகளை எதிர்த்து பேசாத வரைக்கும், அந்த நாட்டுக்கு எதிராக செயல்படாத வரைக்கும் நாம் சுதந்திரமாக வாழலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னா சுதந்திரம் கிடையாது, அது நாட்டுக்கு எதிராக நான் செய்யலாம் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் சுதந்திரம்ங்கிறதுக்கே ஒரு வரையறை இருக்குது. காவல்துறை வேலைனா ஒரு வரையறை இருக்குது. இதைத்தான் சீமான் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக பேசுகிறாரு. அது என்னவோ தெரியல, சீமான் சொன்னால் மட்டும் வேடிக்கை பொருளாக போயிடுது. சரி, நீங்கள் காவல்துறையினர் வந்து பெண்களையோ ஆண்களையோ யாரையோ ஒரு சக மனிதனை கண்மூடித்தனமாக தாக்குறத நீங்கள் சரின்னு ஒத்துக்கிறீங்கன்னா ஏன் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து திருடர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்களை, ரேபிஸ்ட் குற்றம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களையெல்லாம் அடிக்கிறதையோ மிதிக்கிறதையோ உதைக்கிறதையோ நான் ஒன்றும் குறை சொல்லலை. அது தப்புன்னு நான் அதை சரின்னு நான் வாதாடலை. அது நான் வாதாடுறதுக்கு நான் ஒன்றும் மனித உரிமை ஆர்வலரும் கிடையாது, அது என் வேலையும் இல்லை. அவங்கள தூக்கி போட்டு மிதிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் மக்கள் போராடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தானே போராடுறாங்க. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இருக்குது தவிர, நீ பிரச்சனைன்னு போராடவே செய்யாத அப்படின்னு அடித்தா அதுக்கு பேர் அராஜகம். அங்கே அரசாங்கம் மக்களாட்சி நடக்கலை, அங்கே குடியாட்சி நடக்கலை, மக்களாட்சிக்கு பதிலாக மன்னராட்சி நடக்கிறது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குது. அதுதான் காவல்துறை அப்படின்னாலே மக்கள் மனதில் ஒரு வெறுப்பு தான் உண்டாகுது தவிர, எப்போ காவல்துறை தன் நண்பன் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுவாங்கன்னா, மக்கள் போராடும் போது அது மக்களுக்கான பிரச்சனையாக இருந்தால் எப்போ அசம்பாவிதம் நடக்காமல் போராடுங்க. ரோட்டை மறித்தா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, டிராஃபிக்கை கிளியர் பண்ணி எனக்கு மேல் அதிகாரி திட்டுவான் சரியா. நீ ரோட்டை மறிக்காத, உன் பிரச்சனை என்னென்னு சொல்லு, அதுக்கு சேர்ந்து ஆதரவு கொடுப்போம். எந்த மக்களையும் துன்புறுத்தாத, பஸ்ஸில் கல்லை உண்டு அடிக்காத, இனி ஒருத்தனை தாக்கி பேசாத, பண்ணாத, ஒரு ரெண்டு சாதிகளுக்கோ மதங்களுக்கு இடையிலோ பிரிவினை வர மாதிரி பேசாத, இல்லை செய்கைகளை செய்யாத, இது பண்ணாமல் அமைதி வெளில போராடு அப்படின்னு சொன்னால் அதை வரவேற்பாங்க. சரி, இந்தியாவுக்கு போராட்டம் சுதந்திரமாக வச்சு இன்றைக்கி எந்தெந்த போராட்டம்லாம் கூடாதுன்னு சொல்கிறீங்களோ, இந்த போராட்டம்லாம் மகாத்மா காந்தி பண்ணித்தானே சுதந்திரமாக கொடுத்தாரு. அகிம்சை வழி போராட்டம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆயுதம். ஆனால் அது என்னவோ தெரியல, சுதந்திரத்துக்கு பிறகு வெள்ளக்காரன ஒரு விதி விதிச்சுட்டா போயிட்டாமல் இருக்குது. அப்போ கொடுத்த அந்த நம்மளே நம்மளை அழிச்சிக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை உருவாகிட்டு போயிருக்காமல் இருக்குது. எங்கேயாவது யாராவது போராடணும், போராட்டம் அப்படின்னு சொன்னால் முதல் ஆயுதம் அந்த மக்கள் பிற்கூட்டத்திலேருந்தே வந்த காவலர்களை வச்சு அந்த போராட்டத்தை நசிக்கிறணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மறு எண்ணிக்கைக்காக போராடிருக்கிறாங்க. இனியொரு பக்கம் தண்ணீர் வேணும் போராடுவாங்க, இன்னொரு பக்கம் சாலை வசதி வேணும் போராடுவாங்க. அந்த சாலையில் காவல்துறை அதிகாரி தான் போகிறாரு, அந்த சாலையில் தான் காவல்துறை அதிகாரியுடைய பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்து படிக்க போகுது. அப்புறம் ஏன் அதை தடுத்து நிறுத்துறாரு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, இப்படி நம்ம சொல்கிறதுனாலே வி ஆர் அகைன்ஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம், வி ரெஸ்பெக்ட் போலீஸ். ஆனால் எந்த மாதிரி எதிர்பார்க்குறோன்னா, உங்களுக்கு இருக்கிற பணிச்சுமை எப்படி இருக்குது போலவே உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் தான் நல்ல கல்விக்காக தான் மக்கள் போராடுறான். உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய வீட்டினுடைய மனைவியும் சொந்தக்காரங்க உங்கள் பந்தக்காரங்க எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை ஆர்வலர்கள் விவசாய சட்டத்துக்கு, விவசாயத்தில் இந்த செயற்கையான விஷயங்களை கூத்துறதுக்காக தான் போராடுறாங்க. உங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லை, உங்களுக்கு நிறையா தெரியும், நிறையா படிச்சிருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னென்னா, அகிம்சையாக போராடுற எந்த ஒரு போராட்டத்தையும் வன்முறையாக மாற்ற சக்தி காவல்துறைக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அரசியல்வாதிகள் அந்த போராட்டத்தில் கலந்தால் அது வன்முறையாக மாறும், ரெண்டும் பண்ண முடியும். அதனால் அகிம்சையாக போராடுற மக்களை போராட விடுங்க. போராட்டம் ஒன்றும் இந்த நாட்டுக்கு புதுசு கிடையாது, சுதந்திரமே போராடித்தான் வாங்கணும். நம்ம அகிம்சையாக எந்த விஷயத்தை கேட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையில் ஆட்சியாளர்கள் வர ஆரம்பிக்கும் போது மக்கள் தங்கள் கோரிக்கையை சாதாரணமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 100 பேர் வாசலில் உட்காந்து இதுதாங்க எங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் தீர்த்து வைக்க ஆரம்பித்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த நாட்டில் ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சேர்ந்து தான் ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாகுது அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ.
இது சரியாக சொல்லியிருக்கனா தப்பாக சொல்லியிருக்கனா தெரில. என் மர ஓட்டங்களை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். முதலாவது நான் சொன்னது என்ன, பிஜேபியினர் வந்து ஊர் உலகத்துக்கெல்லாம் பாடம் எடுப்பாங்க, பொருளாதாரம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் வந்து பயங்கரம் முன்னேறிச்சுன்னு, ஆனால் தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி கூட காப்பாற்ற முடியாது சொல்லியிருக்காங்க. இவங்க வெளியே தெரிஞ்சது, வெளியே தெரியாமல் எத்தனையோ தொழிலதிபர்கள் ஜிஎஸ்டி கட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய லேபர்ஸ் வந்து கம்பெனியில் தூக்கிட்டாங்க. எல்லாமே பிஜேபி கூட்டணியில் பிடிச்ச கட்சிகள் சார்ந்து ஆதரித்து பேசினவங்க, அதுக்காக கம்பு சுற்றுனவங்க இன்றைக்கு எல்லாருமே மாறிட்டாங்க. அவங்க எல்லோரும் ஆன்டி பிஜேபியை மாறி அடுத்த முறை காங்கிரஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராகிறவ தவிர காங்கிரஸ் பிஜேபி இல்லாத இன்னொரு அரசாங்கத்தை இந்தியா இதுவரைக்கும் பார்க்கலை. அதை உருவாக்குங்கிற நோக்கத்தோட தொழிலதிபர்களும் இல்லை, எக்கனாமி பற்றி யோசிக்கிறவங்களும் இல்லை. எது என்னவோ பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற எல்லாரும் ஒரு சைடாக காங்கிரஸ்க்காக போகிறதும் ஆபத்து தான். காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிற எல்லாரும் பிஜேபிக்காக வர்றதும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். இந்த ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் வைக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்தியாவுக்கு இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு நன்மை வைக்கலை. அதனால் மூன்றாவதாக ஒரு அணி வந்தால் இந்தியா மாறும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.